கரீபியன் பிரீமியர் லீக் 2024 27வது மேட்ச் போபடாஸ் ராயல்ஸ் கயானா அமேசான் வாரியர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். கயானா அமேசான் வாரியர்ஸ் எவ்ரி இயரும் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு டீமாக இருக்காங்க, கேன் சாம்பியனாகவும் இருக்காங்க. இந்த சீசன்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த லெவலுக்கும் போயாச்சு. போபடாஸ் ராயல்ஸு டீசன்ட் டீமு, அங்கே வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் லீட் பண்ணுறாரு. இந்த சீரியஸை இனி எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு பார்க்கணும். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமரில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரொவிடன்ஸ் ஸ்டேடியம் கயானாவில் தான் இந்த மேட்ச்சு. மழை இல்லைங்கிற ஃபோர்காஸ்ட்டு September 26 4:30 AM இந்த மேட்ச்சு. 7 PM அவங்களோட டைம். நைட் மேட்ச்சு, டியூ ஃபேக்டர் கன்சிடரபிள், சேசிங் ப்ரிஃபரபிள். கொஞ்சம் டேர்ன் அண்ட் பவுன்ஸ் கிடைக்கிற ட்ராக்காக இருக்குது. அவ்வளோ ஈஸியாக இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியாது. இருந்தால் கூட சில நேரங்களில் சூப்பரான பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்றாங்க. ரீசன்ட் டேஸில் சில ட்ராக்ஸு ஸ்கோர் வராத ட்ராக்ஸ் அப்படின்னு நினச்சா கூட அங்கே ஸ்கோர் வர மாதிரி ஃப்ளாட்டராக ட்ராக்ஸை ரெடி பண்ணுறாங்க. அந்த பேஸில் இன்றைக்கி எதுவும் பெட்டராக இருக்குமான்னு பார்க்கணும். இந்த சீரியஸில் ஏற்கனவே கயானாவில் 4-0 மேட்சஸ் இருந்தது. அதில் ஸ்கோர் அவ்வளோவா வரலை, டேர்ன் அண்ட் பவுன்ஸ் இருந்தது. ஸ்பின்னர்ஸுக்கு, குறிப்பாக பேசர்ஸுக்கும் விக்கெட் கொடுக்குற மாதிரி கயானா இருந்தது. அதை நம்ம பார்த்தோம். இந்த மேட்ச்சில் எப்படி இருக்க போகுது? 149 தான் ஆவரேஜ், 150 பிலோ ஆவரேஜாக இருக்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ ஈஸி ட்ராக் கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த டேயில் என்ன மாதிரி ட்ராக் கொடுக்குறாங்க அதையுமே நாம் நோட் பண்ணணும். 49 மேட்சில் 150 பிலோவாக 25 times, பாதி மேட்ச்சு 25, அதாவது 150 பிலோவாக வந்திருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 190 அபவாக 6 times வந்திருக்கு, 170 அபவாக 12 times வந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு கயானா அமேசான் வாரியர்ஸ் அவங்களோட ஹோமில் எப்பயுமே பெஸ்ட்டாக இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட இந்த காம்பினேஷன், குறிப்பாக வேரியேஷன் கொடுக்குற பவுலர்ஸ், அதே நேரத்தில் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த பேஸில் தான் அவங்களோட அவுட்புட் பெஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட்ஸுக்கு ஏற்ற பிளேயர்ஸை சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுனால தான் அவங்க க்ளோஸ் டு ஃபைனல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வர முடியுது. நிறைய முறை ஃபைனல் வந்த டீமாகவும் இருக்காங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டிங் ஆர்டர் கண்ணா பின்னானதாக இருந்தது கயானா அமேசான் வாரியர்ஸுக்கு. இந்த மேட்ச்லேயும் அப்படி ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து போகிறோம். ரெய்ஃபர் அசாம் கான் தொடர்ந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அசாம் கான் ஒரு பக்கம் நல்லா விளையாண்டா கூட இன்னொரு பக்கம் ரெய்மண்ட் ரெய்ஃபர் முதல் ரன் அடிக்கவே கஷ்டப்பட்டார் போன போட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பேஸில் ரெய்ஃபருக்கு அந்த ஓப்பனிங் பொசிஷன் கிடைக்குமாங்கிறது கேள்வி. இதுக்கு முன்னாடி குடகேஸ் மோட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அவரும் அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணலை. போன போட்டியில் நம்பர் 3 அவர் வந்தார், ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இருந்தார். அது தொடருமானு பார்க்கணும். சாய் ஹோப் டாப் ஆர்டரில் வராரு, நிறைய நேரங்களில் ஒன் டவுன் பேட்ஸ்மேன். போன போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 அதாவது 4th பேட்ஸ்மேனாக இருந்தார். சிம்ரன் ஹெட்மேயர் பாசிபிளாக இந்த இடம் இருக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி சாய் ஹோப்புக்கு அப்புறம் சிம்ரன் ஹெட்மேயர் அப்படி தான் யோசிப்பாங்க. மொயின் அலி, செப்பர்டு, கீமா பால், பிரிட்டோரியஸ் அப்படின்ற மாதிரி மிடில் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. இது இந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவாக பார்க்கணும். அண்ட் பவுலிங் பேஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பவுலர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. நிறைய ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு அதிகம். சம ஜோசப் இன்எக்ஸ்பீரியன்ஸு, ரீசன்ட் டேஸில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கலக்குனார் ஆஸ்திரேலியாவில் போய் அண்டு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் T20 ஃபார்மேட்டுக்கு பவுல் பண்ணுற மாதிரி இல்லை, பட் நல்ல போலிங் அப்படின்றத இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, கற்றுக்கிட்டாருன்னு சொல்லலாம். இம்ரான் தஹிர் இந்த டீமோட கேப்டன், இவர் கேப்டனாக இருக்கும்போதெல்லாம் பயங்கர சக்ஸஸ் இந்த டீமுக்கு இருக்குது. சொல்லப்போனால் இவர் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சாம்பியன் பட்டம் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. ஏன்னா ஃபைனலுக்கெல்லாம் வந்தால் கூட சாம்பியன் பட்டம் வாங்க முடியாமல் கயானா அமேசான் வாரியர்ஸ் கஷ்டப்பட்ட இடத்துல இவர் சாம்பியன் பண்ணியிருக்காரு. அண்ட் டீசன்ட் பவுலிங் ஏஜ் வகையில் பார்க்கும்போது பயங்கரம்தான், ஆனால் பர்ஃபார்மன்ஸு வேறு லெவல்னு சொல்லணும். யங்ஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாரு, செமையான பவுலிங், பிரில்லியன்ட் திங்கிங் இருக்குது. அண்ட் கண்டிஷன் இவருக்கு ஃபேவராக இருக்குது. சில மாற்றங்கள் இருக்குமா, ஜூனியர் சிங்க்ளேர், கெவின் சிங்க்ளேர் இவங்கெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகிறாங்க. டிம் ராபின்ஸனை டாப்பில் கொண்டு வர வைக்கிறாங்களா, கண்டிஷன் இடத்துல யோசிக்கும் போது இந்த பர்டிகுலர் கண்டிஷன் ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்கனால டிம் ராபின்ஸன் எடுத்துகிட்டு வர்றது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லைன்னு திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல டாப் ஆர்டரில் ஒரு வெஸ்ட் இண்டியனை ஓப்பன் பண்ண வைக்கலாம், பாகிஸ்தானி பிளேயர் ஓப்பன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற தாட்டு கயானா அமேசான் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் திங்கிங் பேஸில் பெட்டராக இருக்காங்க. சொல்லப்போனால் சாய் ஹோப்பு, ஹெட்மேர் இவங்களால லேட்டாக எடுத்துடுறாங்க. கயானாவில் நியூ பாலில் விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த இடத்துல
ரெய்ஃபர், அசாம் கான், குடகேஸ் மோட்டி மாதிரி பிளேயர் அவங்கெல்லாம் பர்ஃபார்மன்ஸில் அவ்வளோ சரியாக இல்லை, வீக்காக இருக்காங்க. அவங்கள மேலே அனுப்பி அவங்க அடித்தா நமக்கு பாயிண்ட் ப்ளஸ்ஸு, ஸோ கீழே வந்தாலும் பெருசாக அவங்க பண்ணுறதில்ல அப்படின்றதுனால அவங்கள மேலே அனுப்புகிறாங்கன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி, டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் லேட்டாக அனுப்புகிறாங்க. இது அந்த டீமுக்கு இப்போதைக்கு இருக்கிற விஷயமாக இருக்குது, மைண்ட் பண்ணிக்கோங்க. பார்படாஸ் ராயல்ஸு இந்த டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் போலிங் செட்டப் வச்சுருக்காங்க. ஜேசன் ஹோல்டர், கேசமாரா, தீக்ஷனா, ஒபென்மெக்கே, இதுக்கு முன்னாடி நவீன், ஸோ வெள்ளலகு இருக்கும்போது வெள்ளலகு, ஸோ ஓரளவுக்கு அந்த ஃபைபோல ஸ்டிக்கு ஒரு சில நேரங்களில் மட்டும் ரொம்ப அடி வாங்குற மாதிரி தான் கான்வெல் மாதிரி பிளேயர் சைடு போகிறாங்க. இப்போ நைம் யங் இருக்கிறதுனால நைம் யங் அண்டு கான்வெல் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஷேரிங்கு, ஹோல்டரு மகராஜ், தீக்ஷனா, மெக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்களோட போலிங் அப்படின்னு ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. இது ஃபேண்டசி பிளேயர்ஸுக்கு கண்டிப்பாக ஓகேவாக இருக்கும். குறிப்பாக கயானா மாதிரி ட்ராக்ஸில் பவுலர்ஸு, குறிப்பாக ஃபோர் ஓவர் போடுற பவுலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருப்பாங்க, அந்த கால்குலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். குனிண்டிகா கடிமலைன் ஓப்பன் பண்ணுறாங்க. குனிண்டிகா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த ரெண்டு போட்டிகளில் ஆரம்பத்தில் கொஞ்சம் அவுட் ஆகிறாரு, இருந்தால் கூட இந்த கயானாவில் விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அந்த பேஸில் அவுட் ஆனார் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆலைன் டீசன்ட் பிளேயர் கான்வெல், டீசெண்டான பர்ஃபார்மன்ஸு கொடுக்க முடியும். இது வரைக்கும் பெரிய அளவில் வரல பேட்டிங் பேஸில், ஒரு போட்டியில் பவுலிங்கில் சைன் பண்ணார், அந்தளவுக்கு சிறப்பான அவுட் புட் அவருக்கு இல்லைன்னு சொல்லலாம். 3 in a row இந்த சீசனில் டக் அவுட் கூட ஆகியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி போ பர்ஃபார்மன்ஸ் தான் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ரோமன் பார் நல்ல பிளேயராக பார்க்கலாம், பட் ஸ்டில் லேட்டர் பேஸில் இறங்கும் போது அவர் சக்ஸஸ் கொடுக்க முடியும். லாஸ்ட் 5 over 6 over அடிக்கணுங்கிற மோடில் இருக்கும்போது பவுல் கிரேட் பிளேயராக பார்க்கலாம். ஸ்டெடி பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல ஸ்பின்னர்ஸுக்கு எகென்ஸ்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ட்ராக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால கொஞ்சம் டஃப்னு தான் சொல்லணும். அலி கத்தனேஸு இவர் நம்பர் 3 வந்து பார்த்துருக்கோம். இந்த பேட்டிங்காடு இதில் மாறினா மாறலாம், ஏன்னா அலி கத்தனேஸ் நம்பர் 3 வந்துட்டு கார்னல் அதுக்கப்புறம் போகல, அது இன்னும் அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி கூட போகலாம். ஆனால் அத்தனேஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஸோ ஒரு ஸ்டார்ட் கொடுத்தா கூட பெருசாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்த பிளேயர்னே சொல்லலாம் அத்தனேஸ் பொறுத்த வரைக்கும். டேவிட் மில்லர் இந்த தடவை ரொம்ப லேட்டு இருந்தால் கூட டாப்பாட நிறைய ஃபெயிலியரை கொடுக்கறதுனால இவருக்கு ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் இடம் கிடைக்குது. ஸ்டில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அண்டர் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஜேசன் ஹோல்டர் சில நேரங்களில் ரன்ஸ் கொடுத்தா கூட சில நேரங்களில் விக்கெட் பேஸில் வந்துடுறாரு, ஓரளவுக்கு ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியுது. நஹராஜ், தீக்ஷனா, ஒபேன் மெக்கே இவங்கெல்லாம் கண்ட்ரோல் போலிங் கொடுக்குறாங்க. ஒபேன் மெக்கே சில நேரங்களில் விக்கெட்லெஸ்ஸாக இருக்கார், சில நேரங்களில் விக்கெட்ஸ் எடுக்கிறார். தீக்ஷனா மகராஜ் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸு, தீக்ஷனா கூட சில நேரங்களில் விக்கெட் கம்மியாக தான் எடுக்கிறாரு, பட் கண்டிப்பாக அந்த கண்டிஷன் இடத்துல யோசிக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் அவுட் புட்டை கொடுக்க முடியும். மேட்ச் ஃப்ளோன்னு பார்க்கும்போது எங்கே ரெண்டு டீம்ஸ் இல்லை, கயானா மேசன் வரையே ஸ்டாப் ஆர்டர் கொஞ்சம் வீக்னு சொல்லணும், இதே மாதிரி இறக்குனாங்கன்னா. பட் டாப் ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறது கயானா மேசன் வரையே தொடர்ந்து பண்ணுற ஒரு விஷயமாக இருக்குது. மிடில் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் மிடில் பேஸ் பவுலர்ஸை கொஞ்சம் யோசிக்கணும். டாப்பில் யார் பவுல் பண்ணுறாங்களோ அவங்கள கொஞ்சம் பிக் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ அந்த பேஸில் யோசிக்கலாம். மோஸ்ட்லி தீக்ஷனா, கேசவ் மகாராஜ் இவங்க ரெண்டு பேரும் டாப்பில் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால தீக்ஷனாவை ஏர்லியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பவர் பிளே பவுலராக நிறைய நேரங்களில் ஸ்ரீலங்காவுக்காக பண்ணியிருக்கார், அதே நேரத்தில் சில ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்டுக்கும் இருந்திருக்கார், அதான் மைண்ட் பண்ணிக்கோங்க. மகராஜ் பாசிபிளாக பாப்புலேயில் வருவார். ஸோ இவங்க கொஞ்சம் டீசன்ட் சாய்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க, அதை பார்க்கலாம். மிடில் பேஸில் ஜேசன் ஹோல்டர், ஜேசன் ஹோல்டர் பாப்புலேயில் ஒரு ஓவர் வீசுவார், மெக்கேவோட ஓவர் பாப்புலேயில் இருக்கும். மிடில் பேஸில் நிறைய ஒபேன் மெக்கேவோட போலிங்கை எதிர்பார்க்கலாம். அண்டு கான்வெல்லும் மிடில் இருப்பார், சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவரோட ஆஃப் பிரேக் போலிங் மைண்ட் பண்ணிக்கணும். சொல்லப்போனால் இந்த டீமில் ரைஃப், மோட்டி, ஹெட்மேயர், மொயின் அலி இப்படிங்கிற லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப்பில் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல கான்வெலோட போலிங்கும் கொஞ்சம் எதிர்பார்த்து இருக்கணும். அண்ட் ஆப்ஷன் பேஸில் போலிங் கொஞ்சம் ஹெவி தான் ரெண்டு டீம்ஸ்லேயும், பட் ஸ்டிக் பண்ணிக்கிற பேஸில் பபடாஸ் ராயல்ஸ் கண்டிப்பாக பெட்டர்னு சொல்லணும். நைம் எங்குக்கான ஓவர் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு கொஞ்சம் பர்த்டே மேட்ச்சு, அதில் ஓவர் கொடுத்தாங்க, அதில் சக்ஸஸும் ஒரு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நோட்டபுளாக இருக்கணும், அதை கூட நம்ம சொல்கிறோம், மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த சைடில் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆரம்ப மேட்சஸில் செப்பர்ட் இருந்தார், நிறைய பவுலிங் பண்ணார், கீமா பாலுக்கான பவுலிங் கிடைக்கல. அண்டு செப்பர்ட் பர்சனல் வேலையாக வெளியில் போனார், அவரோட பேட்டிங் வேணும் அப்படின்னு திருப்பி ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த இடையிலெல்லாம் கீமா பாலோட பவுலிங் இருந்தது. செப்பர்ட் வந்ததுக்கப்புறமும் கீமா பால் பவுலிங் அதிகமாக இருந்தது, பட் போன போட்டியில் செப்பர்டோட பவுலிங் இருந்தது, கீமா பாலோட பவுலிங் இல்லை. ஸோ இது கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கங்கிற கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரெட்டோரியஸு பவுல் பண்ணுறாரு, மொயின் அலி பவுல் பண்ணுறாரு, குடகேஸ் மோட்டி, இம்ரான் தஹீர் உங்களோட பவுலிங் இருக்குது.
சம ஜோசப் கூட ரீசெண்டாக கொஞ்சம் பவுலிங் அதிகமாக போகிறார். அதனால் கீமா பால் ரொம்ப எச்சப்பாடு பேஸில் நம்ம நிறைய யோசிக்க முடியாது. பட் பேட்டிங் பேஸில் ரெண்டு பேருமே எண்டில் ஒரு ஃபிளரிஸ் ஃபனிஸ் கொடுக்குறாங்க. அதில் ரொம்ப எச்சப்பாரோட பேட்டிங் பவர் பயங்கரமாக இருக்குது. மொயின் அலி, டுவெண்ட் ப்ரோட்டோரிஸ் அண்டு இம்ரான் தஹி இவங்கெல்லாம் ஃபுல் கோட்டாக வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதில் டுவெண்ட் ப்ரோட்டோரிஸ் சம ஜோசப் எண்டோரில் வீச வாய்ப்பு சில நேரங்களில் கீமா பால் செப்பாட் சைடு போகலாம். ரொம்ப ரேராக பார்க்குறேன். அண்ட் இந்த சைடு ஸ்டிக் பேஸில் ஃபைவ் பவுலர்ஸ் மோஸ்ட்லி ஸ்டிக் பண்ணுவாங்க. நைமிங்க்கான ஓவர் இல்லாமல் கான்வெலுக்கே போகலாம். ஆனால் கான்வெல் அடி வாங்கினா நைமிங் சைடு தான் திருப்பி போவாங்க. ஜேசன் ஹோல்டர், மகாரா தீக்ஷனா அண்டு ஒபென் மெக்கேயோட முழுக்கோ ஃபுல் கோட்டாக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஜேசன் ஹோல்டர் மெக்கேயோட இண்டோர் அண்ட் நவீன் வர மாதிரி இருந்தால் நவீனோட இண்டோர் எதிர்பார்க்கணும். டாப் 14 பிக் என்னோட மைண்டில் நிறைய பவுலர்ஸை கவர் பண்ணும் கயானா பொறுத்த வரைக்கும், அதுதான் பெஸ்ட்டு திங். அதில் ஃபோர் ஓவர் பவுலர் அப்படின்ற மாதிரி யார் யாரை தோணுதோ அவங்கள பிக் பண்ணுறது பெஸ்ட்டு. குனிடிகா, கசாம் கான் இவங்க டாப் ஓப்பனரு. ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாங்க நம்மளா. மோட்டி ஓப்பன் பண்ண வரா இல்லை ரைஃபர் ஓப்பன் பண்ண வரா, அந்த மாதிரி கேள்வியாக இருக்குது. ரைஃபர் பவுல் பண்ணால் கொஞ்சம் பெட்டர் சாய்ஸு, பட் போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண வச்சது. அதே நேரத்தில் பேக் ஹெண்டில் பவுலிங் பேஸில் நிறைய யோசிக்காமல் இருந்தது, இதெல்லாம் மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. குடகி ஸ்மோட்டி டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியும். ஸோ ஒரு டாப்பில் வந்து பேட் பண்ணாட்டி கூட அந்த பவுலிங்கில் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். அந்த கண்டிஷன் அப்படி இருக்குது. கான்வெலோட பவுலிங் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில ஸ்டாண்டர்ஸ் ஆப்போனண்ட்டில் இருக்கிறதுனால. பேட்டிங் பேஸில் பெரிய சக்ஸஸ் இல்லை, பட் கொஞ்சம் பேட்டிங்கில் அவுட் புட் கொடுத்தா நமக்கு பெரிய அளவில் நம்பிக்கை வைக்கலாம். அண்ட் சாய் ஹோப்பு இந்த கண்டிஷனுக்கு சூட்டபிள் பேட்டர் தான், பட் அந்தளவுக்கு கிரேட் அவுட் புட்டு கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கல இந்த சீசனில். மொயின் அலி, ஜேசன் ஹோல்டர், செப்பர்டு, ப்ரோட்டோரியஸ், கேசம் மகாராஜ் இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு சின்ன அவுட்புட் கொடுப்பாங்க. பட் ஒரு பாயிண்ட்டில் செப்பர்டை யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, அந்தளவுக்கு கிரேட் அவுட்புட் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி. எண்டில் கொஞ்சம் பேட்டிங் பேஸில் ஃபினிஷ் பண்ணி ஒரு 20+ ரன்ஸ் இருந்தால் கூட டெஃபினட்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட முடியும் T20 ஃபார்மேட்டில். ஸோ அதை குயிக்காக வேறு அடிக்கிறனால அந்த ஸ்ட்ரைக் ரேட் லெவல்லையும் அவர் உள்ளே வர முடியும், அதுலேயும் சில பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். அதே நேரத்தில் போல் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ அதனால் நம்பாமல் விடுறதும் பயமாக தான் இருக்குது, நம்பி எடுத்துகிட்டு போகவும் பயமாக தான் இருக்குது. செப்பர் அந்த இடத்துல இருக்கார், பட் ஃப்ளரிஸ் ஃபினிஷ் பண்ணுறதுனால ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் கயானா மைசன் வரையஸுக்கு இருந்ததுன்னா ரொம்ப மாதிரி செப்பர் நல்ல சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன். செகண்ட் பேட்டிங் பேஸில் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் ரன் ரேட் அடிப்படையில் அடிக்கணும், ஸ்கோர் வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தா செப்பரை ப்ரொமோட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மகாராஜ், தீக்ஷனா ஸ்பின்னர் பேஸில் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ட்வின் ப்ரோட்டோரியஸோட வேரியேஷன். ஸோ டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் ட்ராக்குக்கு ஒரு சூட்டபுள் பவுலர்னா ப்ரோட்டோரியஸ் லேட்டர் பேஸில் இன்னுமே பெஸ்ட்டாக பண்ண முடியும். சம்மர் ஜோசப் ரோல்குள்ளே வர்றாரு, அவர் கொஞ்சம் லென்த்தை கரெக்டாக வீசுறாரு, கண்ட்ரோலாக வீச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லணும்னா கொஞ்சம் அதிகமான ஓவர் கொடுக்கும் வாய்ப்பு இருக்குது. இம்ரான் தஹிர், ஒபேன் மெக்கே இந்த கண்டிஷனுக்கு சூட்டபுள் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இந்த ரெண்டு பேர்த்த டெஃபினட்டாக சொல்லணும். அடிஷ்னலாக ப்ரோட்டோரியஸ் சைடையும் சேர்த்துக்கிட்டோம்னா, ஏன்னா இம்ரான் தஹிர் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸு ப்ராக்டிஸ் பேஸில் பெஸ்ட்டு அந்த மாதிரி இங்கே நிறைய கிடச்சிருக்கு. அண்ட் ஒபேன் மெக்கேன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற கண்டிஷனில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. டேர்ன் பண்ணுற அந்த கண்டிஷனில் மேலே போட்டு விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் அவரோட ஹைட்டுக்கு அதை ஏற்படுத்த முடியும், ட்ரை பண்ணி பண்ணலாம். பிக் பேஸில் அசாமுக்கான குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சாய் ஹோப் அண்டு கொனடிகாக்கு இருக்கிறனால அசாம் கான் சைடு யோசிக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து அவர் சொதப்பிட்டு தான் இருக்கார். இருந்தால் கூட இந்த மாதிரி கண்டிஷன் நியூ பாலில் குயிக்காக ஆடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் அவர் மேலே அனுப்புகிறாங்க, ஓப்பன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதில் சக்ஸஸ் கிடைக்கலாம். கீமா பால் பவுல் பண்ணாமல் இருக்கார், கொஞ்சம் டஃப் சுச்சுவேஷன் அவர் எடுக்கிறது. அண்ட் சில நேரத்தில் பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்க முடியும், பேட் பண்ணாலும் அந்த குவாலிட்டி பேட்டிங் டிஸ்பிளே பண்ண முடியும். சமர் ஜோசப் ரீசெண்டாக கொஞ்சம் உள்ளே வர்றாரு. ஒபேன் மெக்கே இந்த கண்டிஷனுக்கு டீசன்ட் போகல. கேப்டன் ஐஸ் கேப்டன் அதிகமாக பிக் பண்ணியிருக்கிறது பீப்புள் சைடில் அப்படின்னு பார்த்தா குனிண்டிகாக், மொயின் அலி, ஜேசன் ஹோல்டர் ரெண்டு பேரும் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் லேட்டாக வந்தால் கூட பேட்டிங்கில் எபிலிட்டி ஷோ பண்ண முடியும். பட் டஃப் கண்டிஷன் ஜேசன் ஹோல்டரோட பேட்டிங் பேஸில் யோசிக்கும் போது, பட் லேட்டாக வர பேட்டர்லாம் கொஞ்சம் ஃப்ளரிஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. நியூ பால் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது கயானில், பட் லேட்டாக கொஞ்சம் பெட்டராக பேட்டுக்கு வர ஃபீல் தான். அண்ட் குவினடிக்காகனு பார்க்கும்போது நியூ பாலில் கஷ்டப்பட வாய்ப்பு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டஃப் தான், இந்த ட்ராக்கு கொஞ்சம் டஃப்பு. பட் அதே டைமில் கயானா சில நேரங்களில் பெட்டராகவும் இருந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு அந்த டைமில் பார்த்துங்க. பட் ஜென்ரல் சினாரியோவில் ஓப்பனர்ஸுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது இந்த ட்ராக்கு. ட்வைன் ப்ரோட்டோரியஸு, தீக்ஷனா, இம்ரான் தஹிர் இவங்கள்லாம் முழுமையான கோட்டா வீசுறதுக்கான வாய்ப்பு. அண்ட் எண்டு ஓவரில் ப்ரோட்டோரியஸ் வீசினாலும் அங்கே விக்கெட் எடுக்கலாம். தீக்ஷனா, இம்ரான் தஹிர் நல்ல டேர்ன் கிடைக்கிற ட்ராக்கில் பெஸ்ட் அவுட் புட் கொடுப்பாங்க. அந்த பேஸில் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். டீம் கிரியேஷனில் விக்கெட் கீப்பர்னு பார்க்கும்போது குனடிகாக், சாய் ஹோப்பு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். சாய்ஹோப்பை மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசிக்கலாம். அசாம் கான் க்ளவ் பாயிண்ட் அவருக்கு இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் அடிஷ்னலாக பேட்டிங்கில் ஓப்பன் பண்ணுற இந்த கண்டிஷனுக்கு பவர் பிளேயரில் யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணால் பெட்டர்னு பார்க்கலாம். கிராண்ட் லீக்கு ஒரு டீசன்ட் பிக்கு அசாம் கான், மைண்ட் பண்ணிக்கோங்க.
பேட்டிங் பேஸில் ஹெட்மேன் நல்லா விளையாடுறாரு. பவலு, மில்லரு இவங்கள்லாம் எந்த ஆடலில் எந்த இடத்துல வருவாங்கங்கிற கிளாரிட்டி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு டீம்ஸுமே அந்த பேட்டிங் ஆர்டரில் மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க. இந்த போர்ஷன் வீக்காக இருக்குது இப்படி யோசிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அந்த இடத்துல வர பேட்டை நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு யோசிக்கும்போது இந்த மாதிரி மேட்சஸுக்கு கஷ்டம். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது ஜேசன் ஹோல்டர், மொயின் அலி, பிரிட்டோரியஸ், செப்போட யோசிச்சா யோசிச்சுங்க. பட் நான் கான்வில் கொஞ்சம் பெட்டராக யோசிக்கிறேன். தீக்ஷனா, மோட்டி, தஹீர், மஹராஜ், மெக்கே. ஸோ இங்கே எனக்கு கான்வெல் வேணான்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துல நம்ம மெக்கேவாக யோசிக்கலாம். ஏன்னா கான்வெல் முழுமையாக ஓவர் போடுவார்னு நம்ப முடியாது. பட் அதே நேரத்தில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சில லெஃப்ட் ஹேண்டை சாப்பிட்ணும் வேண்டாம் இருக்கிறதுனால கான்வெல் சைடு போகிறதும் டீசன்ட் சாய்ஸ்னு பார்க்குறேன். நம்ம ஜோசப் ஒரு டீசன்ட் பிக்கு கிராண்ட் லீக் சைடில் யோசிக்கும் போது. டீமு மொயின் அலி நல்லா பண்ணுறார். ஸோ அந்த பேஸில் மொயின் அலி கேப்டன், ஜேசன் ஹோல்டர் வைஸ் கேப்டன். ஸோ பேட்டிங் பேஸில் ஒரு கன்சிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்தையுமே சொல்ல முடியாது. மொயின் அலி நமக்கு நேம் பார்க்கும்போது பெருசாக தெரியுது, பட் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சிங்கிள் இண்டிவிஜுவல் பவுலிங் பேஸ்லனால் முழுமையாக கொடுத்துருவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சிங்கிள் இண்டிவிஜுவல் பேட்டர்னால் அந்த இடத்துல சூப்பராக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. பட் போன மேட்ச் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக மொயின் அலிட்ட எதிர்பார்க்க முடியாது. அண்ட் போன மேட்ச்லேயே கேட்ச் ட்ராப் எளியாக இருந்தது, அதை யூட்டிலைஸ் பண்ணி பெஸ்ட் அவுட் புட்டை கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி டே அமையணும், அது ரொம்ப முக்கியம். பட் லேட்டர் டேஸில் வர்றதுனால ஜேசன் ஹோல்டர் அண்ட் மொயினர் ரெண்டு பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராக் லேட்டர் பேஸில் வர பேட்டருக்கு அவுட் புட் கொடுத்துருக்கு. இது நல்லா இருக்கிறப்பையும் சரி, அதாவது இனிஷியல் மேட்சஸ்லையும் சரி, லேட்டர் மேட்சஸ்லையும் சரி, லேட்டர் பேட்டர் கொஞ்சம் பெட்டராக விளையாடுறாங்க. அதில் குறிப்பாக நைட் மேட்சில், காரணம் இனிஷியலாக அந்த மாய்ச்சரோ இந்த சைன் பால் என்னவோ கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது. அவ்வளோ ஈஸியாக பேட்டுக்கு வராமல் இருக்குது, இல்லை ஹோல்ட் ஆகுது, ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுது. பட் அந்த பாலோட சைன்லாம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் பேட்டர் கொஞ்சம் குயிக்காக ஆட முடியுது. அது டிஃப்ரெண்ட் ட்ராக்காக இருக்குது. ஸோ அந்த பேஸில் நீங்கள் கயனில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் எல்லாமே லேட்டர் பேஸில் பெட்டராக இருக்கும். ஸோ அதே செகண்ட் இன்னிங்ஸ்னு பார்க்கும்போது ஒருவேளை டியூ கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுன்னா ஓப்பனிங் பேட்டர்ஸ் கூட பெட்டராக விளையாடலாம். பட் அதே டேலன்னு பார்த்தா ஓப்பனர்ஸ் கொஞ்சம் குயிக்காக ஆக்சிலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ கொஞ்சம் பெட்டராக விளாடலாம். ஏன்னா நீங்கள் ஓப்பனர்னு சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி அந்தளவுக்கு யார் விளாண்டா அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணி யோசிச்சிங்கன்னா ஓப்பனர் சைடில் இனிஷியலாக டே மேட்ச்சில் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வேண்டியது இருக்குது, பார்த்துக்கங்க. டீம் பாருங்கள், ஃபைனலி ஜேசன் ஹோல்டர் ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸாக பார்க்குறேன். நிறைய ஸ்கோர்ஸ் யாராலையுமே பண்ண முடியாது, கொஞ்சம் டஃப் தான் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். பட் பார்க்கணும் அந்த டைமில், அதையும் பார்த்துங்க. அண்ட் இல்லை அதிகமாக ஃபோர் ஓவர் யாஸ் வீசுவா அண்டு பேட்டிங் பேஸில் சின்ன சப்போர்ட் கொடுப்பா அப்படின்லாம் மைண்ட் பண்ணிட்டு தான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கேப்டனைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். மைமாஸ்ட் 11 சூப்பராக இருக்குது அந்த இதை பொறுத்த வரைக்கும். ஸ்மால் லீக்கிங் நல்லாயிருக்கு அண்ட் ஃப்ரீ கான்டெஸ்ட்டு கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. நைட் மேட்ச்னா கூட இது இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 20,000 கிவ்அவே கொடுக்குற மாதிரி மேட்ச் இருக்குது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே நேரத்தில் டீசன்ட் கிராண்ட் லீக்ஸு, மினி லீக்ஸு அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ஸ்மால் லீக்கு ரொம்பவே குறைவாக இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாபம் அடையலாம். ஸோ அதனால் மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலாம்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. முழுமையாக வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஓன் நாலேஜ் ஏற்படுத்திக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி உங்களோட டீமை நீங்கள் க்ரியேட் பண்ண பாருங்கள். இது என்னோடய ஐடியா டீமு, அதுக்குள்ளே சில விஷயங்களை யோசிச்சு நீங்கள் பெட்டராக கூட டீம் க்ரியேட் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் ஏற்படுத்தி கொடுக்கும், தொடர்ந்து உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் அது வழிவகுக்கும். பயன்படுத்திங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.